Hi friends, hello, vanakkam and welcome back to the channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, enniki vandu enakku coffee na romba pidikkunga. Na vandu bayangaramana coffee addict. Na vandu coffee lover appdin solra yara irundhalum dayav senju indha video miss panniradhinga. Illinga enakku coffee na pidikkadhu. Ada appadinaalum paravaalinga indha video paarunga kandippa vandu neengalum coffee kudipinga. Yes, enniki vandu ellarku pidicha cappuccino eppadi seiradhu abdingiradha thanga paaka porom. Seri vaanga video முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே கிட்ட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்பச்சினோ மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ண பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பவுலில் வந்து ஒரு கப் ஆகிற அளவுக்கு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காஃபி பவுடரும் சுகரும் எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கப் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குன்னா வந்து பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பிளெண்டர் தான் இருக்குன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட பீட்டர் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 3-4 to 5 minutes ஆகும். பட் பிளெண்டர் அப்படின்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஒரு 10-12 minutes ஆகும். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் மாதிரி அந்த ஒயிட் வித் ப்ரௌனிஷ் கலராக வரணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வரணும், ப்ளஃபியாக வரணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ளஃபியாக திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம ஸ்பூனில் எடுத்து கீழே ஊற்றினோம்னா வந்து தண்ணியாக விழுகக்கூடாதுங்க. நல்லா திக்காக க்ரீமியாக வந்து மெதுவாக கீழே விழுகணும். அந்தளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கேப்பச்சினோவுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி வந்து கேப்பச்சினோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்கில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கேப்பச்சினோ மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு சுகர் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்க சூடான பழம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஊற்றும் போது இப்படி தான் வந்து பஃபுன் மேலே வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வந்து பாலை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப்பச்சினோ மிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ லைட்டாக கேப்பச்சினோ மிக்ஸ் மேலே வச்சுட்டு உங்ககிட்ட வந்து கோகோ பவுடர் இருக்குது அப்படின்னா வந்து கோகோ பவுடர் மேலே தூவி விடுங்க. இல்லை உங்ககிட்ட காஃபி பவுடர் இருக்குனாலும் மேலே தூவி விட்டுக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க அடிஷ்னல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டேஸ்டான கேப்பச்சினோ மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டிக்கெட் டாட்டா பாய் பாய்.